Hi students, this is Alex here. Exercise 5.5, question number 2. A man walks near a wall such that the distance between him and the wall is 10 units. Consider the wall to be y axis. Appo the path traveled by the man is abdin kekkranga. Nama vandu oru x and y axis eduthukalam. So x and y axis pathina idha madri irukku. Okay. Idhula enna koduthirukanga? A man walks near a wall such that the distance between him and the wall is 10 units. So, this is the x axis, this is the y axis. So, man nadakkum bodhu ipo indha distance vandu 10 units appdin koduthirukanga. Ipo wall vandu y axis nu koduthirukanga illaya. Appo idhu vandu nama wall ah eduthukka porom. So, idhu dhaan vandu wall. Okay, idhu vandu wall. Ipo man walk pannumbodhu 10 units இருக்கணும் அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப 10 units அப்படினா सपोज இப்போ நம்ம வந்து இந்த சைடு கன்சிடர் பண்றோம் அப்படினா y axisல இருந்து எங்க நடந்தாலும் 10 units இருக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருந்தா இது வந்து 10 units. ஓகே. சோ இங்க போனா இது வந்து 10 units. சோ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல எங்க வந்தாலும் 10 units தான் இருக்கும். சோ இது வந்து ஈக்குவேஷன். பட் இதுவே இன்னொரு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. இந்த சைடும் இருக்கலாம் இல்லையா? சோ இந்த சைடு இருந்தா அதே மாதிரி இந்த லைன்ல எங்க இருந்தாலும் இதுவும் 10 யூனிட்ஸ் இருக்கும். சப்போஸ் இப்போ இது x ஓட வேல்யூ 10 அப்படினு வெச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து 10, இது வந்து -10. சோ இந்த ஸ்கேல் நம்ம போட்டல, இது வந்து ஆரிஜின் 0, இது வந்து 10, 20, 30 அப்படினு இருக்கும்போது இது -10, -20 இப்படி போயிட்டே இருக்கும். இல்லையா? சோ இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸும் வந்து 10 யூனிட்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸும் 10 யூனிட்ஸ் தான். ஸோ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் வழியா பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து x இஸ் ஈக்குவல் டு 10, இது வந்து x இஸ் ஈக்குவல் டு -10. ஓகே. பட் நமக்கு ஆன்சர்ல வந்து எது இருக்கோ அது மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 10 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதை ஆன்சரா சூஸ் பண்றோம்.